இன்னைக்கு நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. மூணு ஸ்கூட்டர் மூணு கலரில் வாங்கியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா காட்டு வழி பாதையில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க அவங்களோட அனுபவத்தை தான் நம்மக்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்து போகிறாங்க. வீடியோ முழுசும் பாருங்கள், நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. குறிப்பாக காட்டு வழி பாதைகளில் சிறப்பான பயணங்க. இப்போ நம்ம வண்டி எடுத்து 6 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, சுமார் எத்தனை மட்டும் சர்வீஸ் போயிருப்பீங்க? ஒரே தடவை தான் போனேன். இப்போ இது ஒரே தடவை தான் போனீங்க? சர்வீஸ் தான். சரிங்க, இப்போ சர்வீஸ்க்கு போய் எவ்வளோ செலவு? சரிங்க, நல்ல மூட்டை ஒரு மூட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வரேங்க. வண்டி அதெல்லாம் பிக்கப்பில் ஒன்றும் குறையிறது இல்லைங்க, நார்மலாகவே இருக்குதுங்க. சரிங்க, ஒரே கம்பெனி வண்டி தானுங்க. மூணு மூணு கலர் இல்லைங்க. இதில் ரெண்டு வண்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் ஆச்சுங்க. அந்த சிவப்பு கலர் வண்டி மட்டும்தாங்க எடுத்து ஒரு 2-3 மாதம் ஆச்சுங்க. இவங்க வந்து இந்த இவ்வளோ நாட்களில் ஓட்டுனதில் இவங்களோட அனுபவத்தை அதில் முழுக்க முழுக்க பகிர்ந்துருக்காங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர்ஸ் எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி எலக்ட்ரிக்கல் பைக் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியான முழுக்க முழுக்க அந்த பற்றியான தகவல் தாருங்க. நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. வணக்கம்ங்க, ஈரோடு நான்தாஸ் வீலாக இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கௌரா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2-3 வீடியோ போட்டாச்சுங்க, மக்கள் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குறது, எலக்ட்ரிக்கல் பைக்கு, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்கல மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்ம நண்பர் அப்படித்தான் எடுத்திருந்தார். ஒட்டுக்கா ஒரு 3 வண்டி எடுத்திருந்தாங்க, 3 கலரில் 3 வண்டி எடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வண்டி வந்து எடுத்து ஒரு 7 மாதம் ஆச்சுங்க. இந்த நம்ம சிவப்பு கலர் வண்டி எடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. எப்படி இருக்குது? குறிப்பாக வந்து என்னென்னா நம்ம கிராம பகுதியில் என்ன நினைப்பாங்கன்னா, சரி நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வாங்குகிறோம், ஸ்கூட்டராக பைக்காக தான் வாங்குகிறோம், காட்டு வழி பாதைக்கு ஒத்து வருமா, மூட்டை முடிச்சு கொண்டு போக முடியுமா, தவிட்டு மூட்டை கொண்டு போக முடியுமா, அரிசி மூட்டை கொண்டு போக முடியுமா, பில்லருந்து நம்ம இட்டாலி அதாவது காட்டு வழி பாதையில் கொண்டு போக முடியுமான்னு தான் நம்ம பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நகர்ப்புறம்னா தார் ரோடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக தார் ரோடில் போகிறது ரொம்ப ஈஸி, வண்டி எல்லா வண்டியுமே நல்லா ஸ்மூத்தாக போகுங்க. இப்போ காட்டு வழி பாதைக்கு போகிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. நம்ம வந்து 2-3 வீடியோ எடுத்து போட்டப்போ கேட்டாங்க, எப்போ காட்டு வழி பாதையில் இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் வந்து சரி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 7 மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அவங்களே கேட்போம், அவங்க என்ன குறிப்பாக வந்து காட்டு வழி பாதையில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க, எப்படி இருக்குது, என்ன விலைக்கு வாங்கினாங்க, எவ்வளோ நேரம் பேட்டரி போடுறாங்க, பரவாயில்லையா, மூட்டை முடிச்சுலாம் நல்லா தாங்குதா, டபுள்ஸ் குறிப்பாக 2 பேர் போகிறதுக்கு தாங்குதா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து முழு வீடியோ தொகுப்பு. வீடியோ முழுசும் பாருங்கள். மறக்காமல் முத முதல் இப்போ தான் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பதிவிடுற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் வரும். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. ஏன்னா அவங்களும் ஒரு இதில் இருப்பாங்க, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டி வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இது பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்குது. ஏன்னா வண்டி வாங்கி ஒரு 7 மாதம் ஓட்டியிருக்கிறாங்க, அவங்க ஒரு கருத்து சொன்னால் அது நல்லா இருக்குமேனு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணோம். இப்போ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க. நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த 3 வண்டியும் 3 கலர் இருக்குதுங்க. 3 வண்டி ஒரே கம்பெனி சேர்ந்தது தாங்க, எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்ரு. அதாவது பார்த்திங்கன்னா இவங்க வந்து தோட்டந்துறவு, மோட்டோட போகிறது, மாட்டு தீவனம் எடுத்துகிட்டு வர்றதுன்ட்டு எல்லா வகையான பயன்பாட்டுக்கும் வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 20-30 கிலோமீட்டர் ஓட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா இவங்க தோட்டத்துக்கும் இவங்க வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் அப்படின்னாலும் 4 டைம் 5 டைம் போயிட்டு வர்றாங்க. லோக்கலில் ஓட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2-3 நாளைக்கு ஒரு கதை சார்ஜ் போடுறதா சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சார்ஜ் வந்து இருந்துகிட்ருக்கு, தேவையான மட்டும்தான் நாங்கள் போடுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அண்ணன் வந்து ஓட்டி காட்டுறாருங்க, வீட்டிலேருந்து தன்னோடய தோட்டத்துக்கு போகிறாங்க, வீடு தோட்டத்துக்கு கிளம்புறோம். இவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு நகரத்தில் இருந்தாலும் கூட தோட்டங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்க்காக்கார பகுதிங்க, மண் தரத்தில் தான் போகிறாங்க. முழுக்க முழுக்க மண் தரம் தானே, கொஞ்சம் தூரம் தார் ரூட்டு, மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு மண் தரத்தில் தான் போகணுங்க. அந்த மண் தரத்தில் தான் நம்ம போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க மண் தரந்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு பக்கமாக அந்த வாய்க்கா கரையிலேயே போகிறதுங்க. நம்ம ஊர் பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா இது பாதை வந்து நம்ம குறுகலாகவும் இருக்குங்க. இந்த
தினம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம தோட்டத்துக்கு போகிறதுக்கு தினம் நம்ம வந்து ஒரு 6 டைம் காலையில் ஒரு 2-3 டைமு சாயந்தரம் ஒரு 2-3 டைம் போகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து பெருமாளான அளவு பெட்ரோல் மிச்சமாகுது, எங்களுக்கு ஒன்றும் பெருசாக செலவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதே வகையில் நம்ம தோட்டம் அப்படிங்கும்போது வந்து மூட்டைகள் அதிகமாக கொண்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க. அப்படி கொண்டு போகும்போது கூட எந்த இடையூறு இல்லாமல் நல்லா இழுக்குது, வண்டி நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறாருங்க. மண்பாதையில் தான் அண்ணன் வண்டி ஓட்டி போயிட்டுருக்காருங்க. வண்டி எப்படி போதும் நீங்களே கொஞ்சம் நேரம் பாருங்களேன். கிட்டத்தட்ட நாம் ஒரு 2 கிலோமீட்டர் மண் தளத்துலேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி தான் அந்த வீடியோ எடுத்துங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரவு நேரங்கள் அந்த மண் தளத்தில் வரையில் வந்து வெளிச்சம் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் பயணம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆனால் அந்த வண்டியை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மண் தடத்தில் வர மாதிரி, ஏன்னா மண் தடம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்குதுங்க, ரொம்ப அதிகமாக டீப்பாக கரும்பு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் லைட் வெளிச்சம் நல்லா இருக்கணுங்க. அப்போ தான் இரவு நேரங்களில் வந்து இரவு நேரம் மோட்டர் விடுறதுக்காக இருக்கட்டும், கால்நடைகளுக்கு தீவனம் போடுறதுக்காக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வெளிச்சம் வருது, இரவு நேரங்களையும் பயணிக்கிறதுக்கு நல்லா அந்த வண்டி வெளிச்சத்தை கொடுக்குதுன்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாங்க. அண்ணங்கிட்ட ஒரு நேரடியான ஒரு பேட்டிங்க, அண்ணன் இந்த வண்டி பற்றி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க. வணக்கம். வண்டி என்ன வண்டிங்க இது? கௌரா. கௌர். சரிங்க. எவ்வளோ நாள் ஆச்சுங்க வாங்கிங்க? வாங்கி இப்போ 6 மாதம் ஆச்சுங்க. 6 மாதம் ஆச்சுங்க. எவ்வளோ நேரம் பேட்டரி ஓட்டால் எத்தனை கிலோமீட்டர் ஓடுங்க? 6 மணி நேரம் போட்டேன். சரிங்க. 70 கிலோமீட்டர் ஓடுவேன். சரிங்க. இப்போ நைட்டு போட்டு வச்சுருவீங்க? நைட் போட்டு வச்சுருவோம். சரி. இப்போ நம்ம வந்து உங்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து காட்டு வழி பாதை தான் தோட்டத்துக்குலாம் வர்றீங்க. இப்போ 70 கிலோமீட்டர் நல்லா போகுதுங்களா? 70 கிலோ போகுது. சரிங்க. இப்போ வந்து நீங்கள் தினம் ஒரு 15 கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னு வச்சுங்க, குறைஞ்ச இதை போய் போட்டு பேட்டரி போட்டு வச்சுருவீங்களா? இல்லை, டெய்லியும் போட மாட்டேன். சரிங்க. உங்களுக்கு ரொம்ப குறைஞ்சா மட்டும் போடுவோம். சரிங்க. எடுத்து 6 மாதம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, சுமார் எத்தனை மட்டும் சர்வீஸ் போயிருப்பீங்க? ஒரே தடவை தான் போனேன். இப்போ இது ஒரே தடவை தான் போனீங்க? சர்வீஸ் தான். சரிங்க. இப்போ சர்வீஸ்க்கு போய் எவ்வளோ செலவாச்சுக்க? 200 ரூபா. அவ்வளோதானுங்க? அவ்வளோதான். லைட்டு போட்டுட்டு வரதுனால மைலேஜுக்கு இது குறைங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்களா? அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது மைலேஜுக்கு அந்த லைட்டுக்கு சம்மந்தமே இல்லைங்க. சரிங்க. டபுள்ஸ் போட்டு போனாலும்? டபுள்ஸ் போட்டு போகிறோம். லக்கேஜ் கூட கொண்டுட்டு போகிறோம். வேறு ஏதாவது கொண்டு வரீங்களா வண்டியில்? வேறு அரிசி மூட்டை, தவிட்டு மூட்டை. சரிங்க. நல்ல மூட்டை, ஒரு மூட்டை எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஒரு மூட்டை எடுத்துகிட்டு வரேங்க. வண்டி அதெல்லாம் பிக்கப்பில் ஒன்றும் குறையிறது இல்லைங்க, நார்மலாகவே இருக்குதுங்க. இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு சாவி போடுறேங்க. சாவி போடுறேங்க. பார்க்கிங் பட்டன் இருக்குது. இது இப்போ சாவி போடுறேங்க. ஆமாங்க. பார்க்கிங் பட்டன் இருக்குது. சரிங்க. பட்டன் எழுதுனா வண்டி மூவ் ஆகி, அதான் போகிற வண்டி கிளம்புறதுக்கு தயாராகிருங்க. தயாராகிருக்கு. எப்படிங்க? ரிவர்ஸ் கீரு சவப்பட்டனில் ஆர்னு போட்டிருக்கு. சரி. போட்டுட்டு எடுத்தால் ரிவர்ஸ் போகுது. இதுங்களா? அதான் அதாவது இதை போட்டு நம்ம முறுக்கணும்னா வண்டி பின்னாடி வருங்களா? இப்போ இந்த மஞ்சள் கலரில் கொடுத்துருக்குறது குரூஸ் கண்ட்ரோலுங்களா? ஆமாங்க. சரிங்க. இப்போ வந்து நம்ம எக்ஸலேட்டர் கொடுத்துட்டு அப்படி பட்டன் அமுத்திட்டு அது எக்ஸலேட்டர் அப்படி நின்று அப்படி போயிட்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணுங்க? பிரேக் பிடிக்கணுங்களா? பிரேக் பிடிச்சா ரிலீஸ் ஆகி எக்ஸலேட்டர் குறைஞ்சி காட்டோமேட்டிக் குறைஞ்சிக்க மாதிரி அடுத்து மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அதே மாதிரி அதை இது பண்ணிவிட்டு வண்டி மூவ் ஆகிக்கு. மூவ் ஆகிக்கு. சரிங்க. இது இண்டிகேட்டர் ஆறுனுங்க. இப்போ ஆறுனுக்கோ லைட் ஏரியாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. பேட்டரி ஒரே மாதிரி தான் இருக்குது. பேட்டரி பார்க்கலாங்களா? பேட்டரி உங்களுக்கு அடியில் தான் இருக்கு. உங்களுக்கு இப்போது சீட்டுக்கு நம்ம கூந்திருக்கிற சீட்டுக்கு கீழ்ப்பகுதியில் தான் கீழேங்க அந்த வீலுக்கு பக்கத்தில் வந்து பேட்டரி வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு வச்சுக்கிற மாதிரி இடம் இருக்குதுங்க. உள்ள ஹெல்மெட்டு மற்ற பொருட்கள்லாம் வச்சுக்கிற மாதிரி ஓரளவுக்கு இடம் இருக்குதுங்க. இருங்க, அந்த சீட்டை ஓப்பன் பண்ணுங்கண்ணா. பார்த்தீங்களா? ஓப்பன் பண்ணுங்கண்ணா. இருங்க. உள்ளே பார்த்தீங்களாங்கண்ணா. ஹெல்மெட் வச்சுக்கலாங்க, இடம் நல்லா இருக்குதுங்க. நல்லா 6-7 மாதம் ஓட்டுற நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாருங்க வண்டி. இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த பகுதியை சேர்ந்த வந்து 3 வண்டியில் வந்து இன்னொருத்தர் சிவப்பு கலர் வண்டி வச்சுருக்கோன்னு சொல்ல முடியலங்களா? அண்ணன் அவர் வந்து ராஜேந்திரன் சொல்லிட்டு அவரோட அனுபவத்தையும் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? 3 மாதம் ஆச்சுங்க. 3 மாதம் ஆச்சு. ஆனால் நாம் எடுக்கும்போது எவ்வளோ ரேட்டுங்கண்ணா? இது 61 ரூபாய்ங்க. 61 ரூபா. எவ்வளோ நேரம் பேட்டரி ஓடுறீங்கண்ணா?
பேட்டரி ஒரு 6 மணி நேரம் போடுவோம். 6 மணி நேரம் போடுறீங்க. காடு கரையில எல்லாம் நல்லப்பா. காடுல பட்டை ஓட்டுறோம். சரிங்க. என்னென்ன மூட்டை வைப்பீங்கண்ணா? மூட்டை யூரியா 2 மூட்டை வைக்கலாங்க. கலப்பத்தின் மூட்டை 70 கிலோ வைக்கிறோம். சரிங்கண்ணா. நல்லா ஈஸியாக எடுத்துட்டு போகுது. ஈஸியாக போகுதுங்க. சரிங்க. சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டுறது எப்படி இருக்குது, என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வண்டி எடுத்து? வண்டி எடுத்து சாவி போட்டதானுங்க. சாவி போடுறீங்க. சரி, போட்டால் 1, 2, 3 முடிஞ்சு 9 முடிஞ்சு பி வருங்க. இதில் பி வருங்க. சரிங்கண்ணா. ஒன்றா பச்சை அமைத்துல நல்லா பிரேக் பிடிச்சா ஸ்டார்ட் ஆகிக்குங்க. ஓ, பார்க்கிங் மூட்லேருந்து ரிலீஃபாக இருக்குது. பச்சை அமைத்திக்கலாம், இல்லைன்னா பிரேக் அமைத்திக்கலாம். ஆமாங்க, பிடிச்சா போயிட்டே இருக்குங்க. சரிங்க. வீட்லேயே போட்டுக்கீங்களாண்ணாக்கா? வீட்லேயே போட்டுங்க. நாங்கள் வந்து குறைஞ்சது 3 நாள் 4 நாள் கழிச்சு போடுங்க சார். ஓ, போட 4 நாளைக்கு போட மாட்டேங்க. 4 நாளைக்கு வேண்டியதில்லை, ஏன்னா தினம் 20 கிலோமீட்டர் ஓட்டுறதுனால போதுமானதாக இருக்குது. சரிங்க. தேவைப்பட்டாலும் உங்களுக்கு இறங்கறங்க போட்டுக்கலாம். இப்போ அது அம்மேட்டி டவுன் ஆகிற கண்டிஷனில் 6 கிலோமீட்டர் போயிட்டு. சரிங்கண்ணா. இப்போ அதிகபட்சம் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகலாம்? இல்லை அதிகபட்சம் 45 ஓம் எடுத்துருக்கு. இப்போ வந்து பேட்டரி டவுன் ஆகிற கண்டிஷன்லையுமே 2 மூட்டை யூரியா வச்சு கொண்டு போகலாம். கொண்டு போகலாம். தாங்குது, காட்டுக்கு தாங்குது. சரிங்கண்ணா, தகவல் நன்றிங்கண்ணா. வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா வண்ணமயமாக பார்க்குறதுக்கு பிரமாதமாக இருக்குதுங்க. ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்குது. முன்னாடி பின்னாடி 2 பக்கம் டிஸ்க் கொடுத்துருக்குறாங்க. வண்டி சொகுசும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஏன்னா கிராமப்புறங்களை இவங்க பயன்படுத்துனதுனால ஒரு சார்ஜ் குறை குறை ஒரு 1 நாள் 2 நாளைக்கு ஒருக்கா சார்ஜ் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லுக்கு சார்ஜ் போடுற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. செல்லுக்கும் சார்ஜ் போட்டுக்கலாங்க. இடத்துல வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசலில் ஒரு யூனிட் இருக்குதுங்க, அதுலேயும் பேட்டரி போட்டுக்கிறாங்க. எங்காவது போயிட்டு வந்தாங்கன்னா அந்த இடத்துல வண்டி நிறுத்திக்கிற மாதிரியும் ஆச்சுங்க. பேட்டரி குறைஞ்சதுன்னா அப்படியே பேட்டரியும் போட்டுக்கலாங்க. ரொம்ப சௌரியமாக இருக்குதுங்க. சார்ஜிங் பாயிண்ட்டுங்க. சரி, நம்ம இதில் வந்து நம்ம பிளக் பண்ணுறோம். இது நார்மலாக வீட்டு சார்ஜர்லேயே நம்ம எங்கே போனோம்ல இப்போ இது பண்ணிக்கலாங்க. கரண்ட் போட்டுக்கலாம். ம், போட்டுக்கலாம். இது என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது அப்படியே ஒரு பேட்டரிங்கண்ணா. இப்போது 5 பாயிண்ட் ஆகணும். 5 பாயிண்ட்னா ஃபுல் பாயிண்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்க. இப்போ ஸ்டார்டிங் 20 பேட்டரி லோவாக இருக்குது. சரிங்க. ஸ்டார்டிங் 20 ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஆகும். 6 மணி நேரத்தில் ஃபுல் ஆயிரும் உங்களுக்கு. இப்போ இங்கே இதில் ஃபுல் ஆயிடுச்சாலே நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். இதிலே பார்த்துக்கலாம். சரி, ஆன் பண்ண தேவையில்லை. இதுலேயே வந்து இந்த நம்ம ஃபோன்லேயே இருக்கிற பேட்டரி மாதிரி 20, 40, 60, 80, 100 காமிச்சிருக்கு ஃபுல்லாக. சரிங்க. 100 ஆச்சும் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும். இதுலேயே டைமுங்க, வால்யூமு, வோல்டேஜ் எல்லாமே இதில் டிஸ்பிளே இருக்கு. டோட்டலாக நம்ம எத்தனை ஒரு சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ கரண்ட் யூஸ் ஆச்சுன்னா இதுலேயே பார்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை யூனிட் பார்க்க வேண்டியதில் இதுலேயே உங்களுக்கு எத்தனை யூனிட் வருது அப்படின்னு இதுலேயே பார்த்துக்கலாம் நம்மளுக்கு. சரிங்க. இது வந்து நம்ம சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பாக்ஸ்லேயே நம்ம பிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிக்கலாம். சரிங்க, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேருக்கு பேட்டரி பைக் வாங்கலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது. கட்டுமான சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலுமே நம்ம ஈரோடு நந்தா ஸ்டாண்ட்ஸ்னு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதில் பதிவு பண்ணிட்டு இருக்கிற வீடு கட்டலான்னு இருக்கிறவங்க மறக்காமல் அந்த சேனலில் போய் பாருங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து ஒரு நல்ல சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.